பென்ஸ் ஆடி மாதிரி லக்ஸூரியஸ் கார்களுடைய வரிசையில் எப்போ நின்று போட்டி போடக்கூடிய ஒரு கார் பிராண்ட் எதுனா அது பிஎம்வி நிறைய பேர் உடனே அது பிஎம்வி இல்லைடா பிஎம்டபிள்யூ அப்படின்னு சண்டைக்கு வந்திருப்பீங்க நான் ஏன் அதை பிஎம்வி அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் அந்த கம்பெனியை பற்றி தெரியாத பல விஷயங்களையும் அந்த கம்பெனியுடைய வரலாற்றில் புதஞ்சிருக்கக்கூடிய கசப்பான சில பக்கங்களையும் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு சொகுசு கார்களை விட்டுற கம்பெனிகளுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோன்னா அதில் மூணாவது இடத்துல இருக்குது இந்த பிஎம்பி அதுவே உலகத்திலேயே மிகப்பெரிய கார் கம்பெனிகளுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோன்னா அதில் முதல் பத்து இடத்துக்குள்ள பிஎம்பிங்கிறது இருக்கும் உலகம் முழுக்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை உள்ளடக்கி நாற்பத்தி ஏழு பில்லியன் யூரோ அளவுக்கான ஒர்த்துள்ள ஒரு கம்பெனியாக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு பிஎம்பி இந்தியா சீனா யுனைடெட் கிங்டம்னு பதினஞ்சு நாடுகளில் முப்பது ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியோட நூற்றம்பது நாடுகளுக்கு மேலே கிளை பரப்பி தங்களுடைய விற்பனையை அமோகமாக செஞ்சுட்டு இருக்காங்க பிஎம்வி இந்த முப்பது ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில் வெறும் கார்கள் மட்டும் இல்லை இன்னும் பல பொருட்களை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதை போக போக பார்க்கலாம் ஏன் மினி கூப்பர் அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கூட இவங்களுடைய கார் கம்பெனிக்கு கீழே தான் வருது எனது மினி கூப்பரும் பிஎம்வியோடதா அப்படின்னு ஒரு சில பேர் ஷாக் ஆகியிருப்பீங்களே கரெக்ட் முன்னாடி மினி கூப்பருங்கிறது ரோவர் கம்பெனிகிட்ட தான் இருந்துச்சு அதில் ரோவர் கம்பெனிகிட்டேருந்து மினி கூப்பரை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மீதி பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிஎம்பி வித்துட்டாங்க அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் லேண்ட் ரோவரும் ஜாக் ஓரும் நம்ம டாட்டா கிட்டே தான் வந்திருக்கு டாட்டாவை பற்றி பெஸ்டினோன்னே எனக்கு இந்த ஆப் தான் நாகுகிறது அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அமேசான் ஏஜியோலாம் பெரிய பெரிய சேல்ஸ்லாம் போடுவாங்கள்ல அந்த சமயத்துலலாம் இந்த ஆப் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும் நம்ம ரத்தன் டாட்டாவுடைய ஃபண்டிங்கில் செயல்படக்கூடிய கேஷ் கரோ ஆப் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஷாப்பிங் வெப்சைட்லாம் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற கார்டை பொறுத்து நமக்கு கேஷ் பேக் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே கிஃப்ட்டு ஓச்சர் மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் கேஷ் கரோவில் அது அப்படியே வித்தியாசம் நமக்கு கேஷாவே ரிட்டர்னாக கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வரைக்கும் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் கூட அவங்க கேஷ் பேக்குங்கிறத ரிட்டனாக தராங்க அதுவும் கேஷாக தராங்க குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு கேஷ் கேஷ்பேக்கா சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏஜியோவில் நம்ம ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அதில் நானூறுவா வரைக்கும் வரைக்கும் பேக்கை கேஷ் கோரோ நமக்கு தராங்க அப்படியே எப்படிப்பா அந்த பேக் வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க கேஷ் கோரோ ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்தோ இல்லை ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இருந்தோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணுங்க லாகின் பண்ணும்போது போகன் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கூப்பன் கோடுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்கிறது உங்களுடைய ஃபோன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸை ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டில் ரிடப்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டிய பொருளை நீங்கள் சேர்ச்சில் தேடுங்க சர்ச்சில் தேடினீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன ரேட்டில் அந்த பொருள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டுங்கிறது வந்துடும் அதில் உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டுக்கு அதுக்கு கீழேயே இருக்கக்கூடிய ஆரஞ்சு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிடுவீங்க ஷாப்பிங் வழக்கம் போல் பண்ணுங்கள் வழக்கம் போல் பண்ணதுக்கப்புறமா அந்த சமயத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக்குங்கிறது அந்த ட்ரான்சாக்ஷனில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடும் அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்புடைய இன்னொரு செக்ஷன்லேயும் அது காட்டிடும் இப்படி உங்களுடைய மை ஏர்னிங் செக்ஷனில் கலெக்ட் ஆகக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்ததுக்கு அப்புறமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க அடுத்த தீபாவளிலாம் வரப்போது ஏகப்பட்ட ஷாப்பிங் இருக்குது பெரிய பெரிய ஆஃபரில் வேறு சேல்ஸ் எல்லாம் வேறு போட்டிருக்காங்க அப்படியே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு கேஷ்பேக்காக அள்ளுங்க பிஎம்பியையும் ஆட்டோமொபைல்ஸையும் பிரிக்கவும் முடியாது அதுலேயும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பிஎம்வினால் அதோடய இன்ஜின் தான் பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் கார் இன்ஜினுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை இன்னும் ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்துகிற விதமாக தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸையே ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு கார் காதலர்கள் பிஎம்பி இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த பிஎம்பியை நான் ஏன் பிஎம்டபிள்யூன்னு சொல்லாமல் பிஎம்பின்னு சொல்கிறேன் தெரியுமா நிறைய பேர் பிஎம்டபிள்யூங்கிறது பிரிட்டிஷ் மோட்டார் ஒர்க்ஸ் இல்லைன்னா பிரிட்டிஷ் மோட்டார் வெஹிகிள்ஸ் ஷார்ட் பா அது ஒரு பிரிட்டிஷ் கம்பெனிப்பா அதை சுருக்கி தான் பிஎம்டபிள்யூன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா பிஎம்வி ஒரு ஜெர்மன் கம்பெனி பி கரெக்டான அப்ரிவேஷன் என்னன்னா பைரஷர் மோட்டோஹான் வேக அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பிஎம்வி அப்படின்னு குறிக்கப்படுது இது இங்கிலீஷுடைய டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னென்னு வரும்னா பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பவேரியாங்கிற இடத்துல இந்த கம்பெனி உருவாக்கப்பட்டதுனால் பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸுங்கிறத குறிக்கிற விதமாக ஜெர்மனியில் இந்த பேர் வைக்கப்பட்டுச்சு அதோடைய சுருக்கம் தான் இந்த பிஎம்பி ஆனால் நீ போட்டிருக்கிற அப்ரிவேஷன்லேயே அது டபுள்யூன் தானேப்பா இருக்குது அப்புறம் எப்படிப்பா நீ வந்து டபுள்யூன் சொல்லாமல் இருக்கிற அப்படின்னு சில பேர் சண்டைக்கு வரலாம் ஆக்சுவலாக அது வேக்கர் அப்படின்னு தான் ப்ரொனன்சேஷன் ஆகும் பார்க்கறதுக்கு டபுள்யூ மாதிரியே இருந்தாலும் ஜெர்மன்ஸ் அதை வீங்கிற சவுண்டில் தான் ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகனுடைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் வீல் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை பார்த்துட்டு அதை ஓக்ஸ் வேகன்னு சொல்லி நாம் அடியெல்லாம் மறக்க முடியுமா ஸோ படிக்கிறதுக்கு நமக்கு அது டபிள்யூ மாதிரி இருந்தாலும் அதை ஜெர்மன் மொழியில் இருக்கிற மாதிரி விங்கிற ஒளியோட தான் நம்ம படிக்கிறோம் அதனால தான் பிஎம் வி அப்படின்னு அதை சொல்லணும் இதை அவங்க அவங்க வெப்சைட்லேயே லிப்சிங் கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்காங்க பிஎம் வி பிஎம் விக்கு மட்டும் பேர் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட பட்ட பேர்லாம் இருக்குது பீமர் பீமர் பிம்மர்லாம் பேர் இருக்குது அதுவும் ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசத்தில் இருக்கு பிஎம்பி கார்களை மட்டும் தயாரிக்கலாங்க மோட்டார் சைக்கிள்ஸையும் அவங்க தயாரிக்கிறாங்க சொல்ல கார்கள் தயாரிப்புல இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க மோட்டார் சைக்கிளை தான் உருவாக்குனாங்க அப்படி பிஎம்பி தயாரிக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்களை குறிக்கிறது தான் இந்த பீமர் பீமருங்கிற வார்த்தையெல்லாம் பிஎம்பி தயாரிச்ச மோட்டார் சைக்கிள்ஸுக்கெல்லாம் பீமருங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா இங்கிலாந்துல தயாரிக்கப்படக்கூடிய மோட்டார் சைக்கிள்ஸுக்குலாம் முன்னாடி பீசர் அப்படிங்கிற செல்ல பேருங்கிறது இருந்துச்சு அந்த பைக்குகளுக்கு போட்டியா ஐரோப்பாவில நடந்த பல ரேஸ் தயாரித்த மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கு டே இந்த பீசருக்கு இணையாக இந்த பிஎம்பி பி இவன் சூப்பரான ஒரு பீமராக இருக்காண்டா அப்படின்னு அதை செல்லமா கூப்பிடக்கூடிய பழக்கம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுவே அந்த பைக்குக்கு நிரந்தரமான செல்லப்பேராவும் மாறி இருக்கு இது பைக்குகளுக்கான செல்ல பெயர் ஆனால் பிஎம்வி கார்களை செல்லமாக கூப்பிடணுன்னா எப்படி கூப்பிடணுன்னா பிம்மர் அப்படின்னு கூப்பிடணும் இந்த பிம்மருங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னா அது அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிஎம்வி கார்களுக்கு தனி மதிப்புங்கிறது அமெரிக்கா முழுக்கவும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதில் அமெரிக்கர்கள் அந்த காரை செல்லமாக ஏற்கனவே இங்கிலாந்தில் வந்து பைக்கை கூப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல அதே பழக்கத்தில் பீமர் பீமர்னு கூப்பிட்டு அது பிம்மர் பிம்மர்னு மாறி இருக்குது அதே சமயத்தில் பாஸ்டனில் இருந்த பிஎம்பியுடைய ஃபேன்ஸ் கிளப்பு அஃபிஷியலாக அவங்களுக்கான ஒரு பத்திரிக்கையை கொண்டு வந்தாங்க அந்த பத்திரிகையுடைய பேரும் பிம்மர் தான் ஏற்கனவே பிம்மருங்கிறது இருந்தது பத்திரிகையிலே அது வரவும் அதுவே நிரந்தரமான பட்டப்பேராக பிஎம்பி கார்களுக்கு மாறிடுச்சு அதுதான் இன்றைக்கும் பிஎம்பி கார்களை குறிக்கிற விதமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் என்னங்க பெரியா இருப்பாங்க சீனாவில் இருக்கு இன்னொரு செல்ல பேர் இருக்குது என்ன தெரியுமா பவுபா பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாராக இருக்குது இவன் பேரெல்லாம் எப்படிதான் ஃபோர்ஸாக யூஸ் பண்ணுறாரு சீனர்கள் குதிரையை ரொம்ப புனிதமாக பார்க்குறாங்க அப்படி விலை மதிப்புள்ள குதிரை அப்படிங்கிற குறிக்கிற விதமாக பவுமா அப்படிங்கிற பேரில் பிஎம்பியை அவங்க கூப்பிடுறாங்க இது போக ஃப்ரெண்ட்ஸில் எப்படி கூப்பிடுவாங்க டர்கிஸில் எப்படி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிஎம்வி வெப்சைட்டில் தனியாக இதுக்கு லிப்ஸ்டிங் வீடியோவே போட்டிருக்காங்க ஜான் அப்படியே தட்டி விடுங்க பிஎம்ஏ உ பிஎம்ஏ உ பேம்ஏவே பிஎம்ஏ டூப்ளுவி பிஎம்இக்கு இருக்கிற பட்ட இருக்கட்டும் பிஎம்இ கார் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய முதல் இமேஜ் எதுனா அதோட கிரில் தான் அப்படியே குட்டியாக மீச வச்ச மாதிரி அதுக்கு அந்த கிரில்லுங்கிறது இருக்கும் பழைய கார்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு இருந்த மீச மாதிரியே இருக்கும் இந்த கிரில்லுக்கு தனியாக பிஎம்இ ஒரு பேரே வச்சிருக்காங்க என்ன பேர் தெரியுமா கிட்னி கிரில் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல தான் முதல் முதல்ல கிட்னி கிரில்லோட பிஎம்பி காருங்கிறது வெளியே வந்துச்சு பிஎம்பி கார்களில் இருக்கக்கூடிய கிரில்லுக்கு அடுத்து அந்த கார்களை நமக்கு அடையாளப்படுத்தி தரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அது அதோட லோகோ அந்த லோகோவை சுற்றி இன்னொரு பெரிய கதை இருக்குது அந்த கதை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பிஎம்பியுடைய ஆரிஜினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் மார்ச் மாதம் ஏழாம் நாள் தான் பிஎம்வி அப்படிங்கிற நிறுவனம் நிறுவப்பட்டுச்சு ஆனால் அது நிறுவப்பட்ட சமயத்தில் அதுக்கு பிஎம்பி அப்படிங்கிற பேர் கிடையாது அப்போ அதுக்கு இருந்த பேருங்கிறது பைரஷே ஃபுக்ஸக் ஓகே அந்த கம்பெனியை குட்சவ் ஓட்டோ அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சார் குட்சவ் ஓட்டோ நல்ல திறமையான ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர் அதோட பைலட் அவருக்கு ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசைங்கிறது இருந்துச்சு ஆனா அதே சமயம் அவருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கால் ராப் அப்படிங்கிறவர் ரேப் மோட்டோஹரன் வர்க்கே அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி நடத்திட்டு இருந்தார் அவர் தான் தன்னுடைய நிறுவனத்துடைய பேரை பைராஷே மோட்டோஹரன் வர்க்கே அப்படின்னு பேரை மாத்தி நடத்திக்கிட்டு இந்த ரெண்டு கம்பெனியும் மர்ஜ் ஆகி சேம் பிஎம்வி அப்படிங்கிற பேருக்கு கீழே இயங்க ஆரம்பிச்சது அப்படி உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்திலிருந்து முதன் முதல்ல பிஎம்வி 3A த்ரீ ஏ அப்படிங்கிற இன்ஜினை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ஏர்கிராஃப்ட் இன்ஜினுக்கு முதல் உலக போர் சமயத்தில் நல்ல வரவேற்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது முதல் உலக போர் முடிஞ்ச சமயத்தில் பிஎம்பி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சிக்கலுங்கிறது வந்துச்சு என்னன்னா அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தது ஏர்கிராஃப்ட் இன்ஜின் ஆனால் போர் முடிஞ்சு அமைதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானப்போ போர் சம்பந்தமான எந்த கருவிகளையும் தயாரிக்கக்கூடாது இந்த இன்ஜின்களெல்லாம் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தையும் போட்டுக்கிட்டாங்க அதனால பிஎம்பியுடைய பிஸ்னஸுங்கிறது பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க விசவம் பறக்கிறத விட்டுட்டு ஏன் ரோட்டில் ஓடுறத பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு யோசிச்சாங்க அப்படி யோசித்து கார் தயாரிப்பில் அவங்க இறங்கலை மோட்டார் சைக்கிள்ஸை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல மோட்டார் சைக்கிளை உருவாக்கக்கூடிய தான் அடுத்து பிஎம்பி இறங்கினாங்க அவங்களுடைய அந்த முயற்சியில் ஜெயிச்சு பிஎம்பி ஆர் தேர்ட்டி டூ அப்படிங்கிற அவங்களுடைய முதல் பைக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க மோட்டார் சைக்கிள் விற்பனையில் ஓரளவுக்கு லாபம் வர அப்புறமா நாம ஏன் கார்களையும் தயாரித்து விற்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க அப்படி முடிவு பண்ணப்போ முழுக்க முழுக்க அவங்களே கார்களை உருவாக்காமல் அப்போது வெற்றிகரமாக இருந்த ஆஸ்டின் நிறுவனத்துக்கிட்டே இருந்து அவங்களுடைய டிக்ஸி பிராண்ட் கார்களை வாங்கி அசம்பிள் பண்ணி நாம ஏன் விற்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி டிக்ஸி கார்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க பிஎம்பியுடைய ஆரம்பங்கிறது ஏர்கிராஃப்ட் இன்ஜினோட சம்பந்தப்படுத்தி இருக்கிறதுனால அதோடைய லோகோங்கிறது ஏரோப்ளைன் ப்ரொப்பலரை குறிக்கிற விதமாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஆக்சுவலாக அது பவேரியாவுடைய கொடி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மாநிலமான பவேரியாவுடைய கொடியை ரெப்ரஸன்ட் பண்ணுற விதமாக தான் அவங்க தங்களுடைய லோகோவை வடிவமைச்சிருக்காங்க கால் ரேப் இருக்காருல பிஎம்பியை முதல் முதல்ல உருவாக்குனாரு அவருடைய வடிவமைப்புங்கிறது ரவுண்ட் ஷேப்ல நடுல குதிரையை வச்சு வடிவமைச்சிருந்தார் அதே டிசைனை பண்ணிக்கிட்டு அந்த குதிரைக்கு ஃப்ளாகை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த எம்பி பிளேன் பிஎம்பி லோகோங்கிறது சம்பந்தப்படுத்தப்பட்டு எப்படி கதை உருவாக ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பிஎம்பி மறுபடியும் ஏர்கிராப்ட் இன்ஜின்களை தயாரிக்கக்கூடிய தொழிலில் இறங்கினாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்போ விளம்பரப்படுத்துறதுக்காக ஏரோப்ளேன் ப்ரொப்பலரில் பிஎம்பிங்கிற லோகோ தெரிகிற மாதிரி ஒரு பிரிண்ட் ஆடை வெளியிட்டாங்க அப்போது அந்த பிரிண்ட் ஆடை பார்த்துட்டு தான் இதுதான் அதோடைய லோகோ போல் அதை தான் குறிக்கிற விதமாக வச்சுருக்காங்க போல் அப்படின்னு கதை உருவாக ஆரம்பிச்சிது நம்ம பிஸ்னஸ் இதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு பிஎம்பியும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அதைவே எடுக்கிற முடிவுலாம் நமக்கு சாதகமாக யாருக்கு அது அப்படியே ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்குலாம் சைலண்ட்டாக விடலாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே அப்படியே சைலண்ட்டாகவே விட்டுட்டாங்க இந்த ஐடியா நல்லாயிருக்கு அப்படியே போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் பிஎம்பி அஃபிஷியலாக அபிஷியலா இல்லைங்க எங்க லோகோவுடைய அர்த்தம்ங்கிறது அது கிடையாது பவேரியாவுடைய கொடியை குறிக்க விதமாக தான் நாங்கள் இந்த எங்க லோகோவை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல இப்படி ஒரு கதைங்கிறது எங்க லோகோவை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டு இருந்ததுனால எங்களுடைய பிசினஸ்ங்கிறது நல்லாவே டெவலப் ஆச்சு தான் அதை விட்டுட்டோம் அப்படின்னு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாங்க அவங்க நான் பாராட்டுறேன் பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் பி இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டிவிஷனோ லேம்போர் கீனியோ ஒன்றா இணைஞ்சு ஒரு மிட் இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் காரை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதை பிஎம்வி எம் ஒன் அப்படின்னு பேர் வச்சாங்க ஆனால் இந்த கார் தயாரிப்புக்கு நடுவில் லேம்போ கீனி பின்வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பிஎம்விஏ அந்த காரை உருவாக்குனாங்க அந்த கார் தான் பிஎம்பி முதல் முதல்ல ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக உருவாக்கின மிட் இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் கார் அந்த காருடைய வெற்றிக்கு அப்புறமா அதுக்கடுத்து அடுத்து பிஎம்பி ஃபைவ் சீரீஸ் பிஎம்பி த்ரீ சீரீஸ்லாம் பிஎம்பி வெளியிட ஆரம்பித்தாங்க அது இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்கு இன்னைக்கு பிஎம்பிக்கு அந்த கார்கள்லாம் கை கொடுத்துருக்கு ஆனால் அப்படி கை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிஎம்பி இன்னும் பாதாளத்துக்கு போச்சு போய் தான் திரும்ப தப்பிச்சு வந்தது என்னாச்சுன்னா முதல் உலகப் போரில் ஒரு பெரிய அளவுக்கு சரிவை சந்திச்சு அதுக்கப்புறமா மீண்டு எழுந்து வந்த பிஎம்பிக்கு இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் இன்னொரு பெரிய சரிவுங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் பிஎம்பி தொழிற்சாலைகளில் கார் உற்பத்திங்கிறது நிறுத்தப்பட்டு போர்க்கான கருவிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக அது மாற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் போர் முடிவுக்கு வந்தது இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருச்சுப்பா இனிமேலாவது கொஞ்சமாக அப்படியே மேலே வந்துடலாம் அப்படின்னு பிஎம்பி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் பிஎம்பிக்கு இன்னொரு பெரிய அடிங்கிறது விழுந்துச்சு என்னென்னா ஜெர்மனி தான் இரண்டாம் உலக போருக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா நேசப்படைகள் ஜெர்மனியை கூறு போட்டாங்க அப்போ ஜெர்மனியில் ஒரு நிறுவனமாக இருந்த பிஎம்இயும் அவங்க கூறு போட்டாங்க வெஸ்ட் ஜெர்மனி தனி கம்யூனிஸ்ட் நாடாக தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு சோவியத் யூனியனோட ஐக்கியமாச்சு இப்படி சோவியத் யூனியனோட அவங்க கை கோத்ததுக்கு அப்புறமா வெஸ்ட்டு ஜெர்மனியிலிருந்த இருந்த உடைய ஃபேக்ட்ரியும் அவங்க சொந்தமாக எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஃபேக்ட்ரியை சொந்தமாக்கிக்கிட்டதோடு மட்டும் நிறுத்தாமல் பிஎம்வியோடைய லோகோவில் அவங்களே கார்களை உற்பத்தி பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க எங்கள் லோகோவில் எங்கள் பிராண்ட் அடையாளத்தோடு நீங்கள் எப்படி கார்களை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி பிஎம்வி லீகலாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் அது அந்த சமயத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவே இல்லை இந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் ரெட் அண்ட் ஒயிட் லோகோவோட பிஎம்விங்கிறது வெஸ்ட் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுட்டு தான் இருந்துச்சு அப்படி இந்த பக்கம் ஈஸ்ட் ஜெர்மனியிலிருந்த பிஎம்பியுடைய ஃபேக்ட்ரிகள்லாம் போர் காலத்தில் நடந்த படு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது அவங்களால் உடனே உற்பத்தியை தொடங்கவே முடியல அதை சமாளிக்கிறதுக்காக கிச்சன் யுடென்சில்ஸ்லாம் தயாரித்து கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிஎம்பி

அப்போது பிஎம்பியோடைய சேல்ஸ் டேரக்டராக இருந்த ஹான்ஸ் க்ரூனிக் தான் நம்ம ஃபேக்ட்ரி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு லக்ஸுரி சிடான் கார்களை தான் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படி உருவாக்குனா தான் குறைவான கார்களை உருவாக்கி நம்மளால் ஓரளவுக்கு லாபத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவை முன் வச்சார் இதுதான்ப்பா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லக்ஸுரி செடான் கார்களை அவங்க தயாரிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அது பெருசாக கை கொடுக்கல ஏன்னா போர் முடிஞ்சு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுந்துட்டு வந்துட்டு இருந்த ஜெர்மானியர்களால் இந்த லக்ஷுரி செடான் கார்களை உடனே அவங்களால் வாங்க முடியல இது அவங்களுடைய பிஸ்னஸை இன்னும் பாதிக்க ஆரம்பிச்சது இதை எப்பட்றா சரி பண்ணுறது அப்படின்னு யோசித்த சமயத்தில் இந்த எக்கனாமிக்கலான கார்களை தயாரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனத்தோட டை அப் பண்ணி நாம் ஏன் கார்களை உருவாக்கக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அப்படி அவங்க எடுத்த அந்த முடிவுடைய விளைவாக ஃப்ரெஞ்ச் தொழிலதிபர் ரென்சோ ரிவோல்டோடு இணைஞ்சு அவங்க உருவாக்கின கார்கள் தான் இசட்டா டக்குன்னு அந்த கார் கதவு திறந்துக்கிட்டு யாராவது வெளில வர்றதை பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய அட்டை பெட்டியிலேருந்து யாரோ அட்டையை பிச்சுக்கிட்டு வெளில வர்ற மாதிரி தான் அந்த காருங்கிறது இருக்கும் அப்படி ஒரு டிசைனில் ரொம்ப எக்கனாமிக்கலான காராக அந்த காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க பிஎம்வி ஆனால் அந்த காரும் பிஎம்விக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யலை ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட திவாலாகிற நிலைமைக்கு போனாங்க பிஎம்பி நிலமையை சமாளிக்கிறதுக்காக அது வரைக்கும் போட்டியாளராக இருந்த பென்ஸுக்கிட்ட எப்போ எங்களை வாங்கி எங்களை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு வெளிப்படையாக கேட்குற நிலமைக்கு அவங்க போயிட்டாங்க டெய்ம்லர் பென்ஸும் பெசாம பிஎம்பியை வாங்கி போட்டுருவோம்ப்பா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அதில் கட்டையை போட்டு பென்ஸு பிஎம்பியை வாங்க விடாமல் பண்ண ஒரு கட்டதுரைங்கிறவர் சீனில் என்ட்ரி ஆனார் ஆனால் அப்படி என்ட்ரி ஆன கட்டதுரைக்கு ஒரு பெரிய பிளாக் ஹிஸ்டிங்கிறது இருக்குது அந்த கட்டதுரையோட பேர் ஹெர்பர்ட் காண்டன் பிஎம்வியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பங்குகளை சொந்தமாக வாங்கி பிஎம்வியை திவாலாகிற நிலமையிலிருந்து காப்பாற்றி பிஎம்வியை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு போனவர் இந்த ஹெர்பர்ட் காண்டன் ஆனால் பிஎம்வியை வாங்குகிற அளவுக்கான இவ்வளவு சொத்துங்கிறது அவருக்கு எந்த காலகட்டத்தில் கிடச்சிதுன்னா நாஜி ஜெர்மனி பீரியடில் தான் கிடச்சது அதுவும் அவருடைய அப்பா மூலமாக அவருடைய அப்பா குந்தர் கார்டன் ஹிட்லருடைய தலைமையின் கீழே செயல்பட்ட நாஜி தான் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டினார் ஹிட்லருடைய தலைமையின் கீழே இருந்த நாஜி படைகளுக்கு தேவையான பேட்டரிகளையும் ஆயுதங்களையும் தயாரித்து தரக்கூடிய நிறுவனத்தை உருவாக்கி அது மூலமாக அதிகப்படியான லாபத்தை சம்பாதித்தவர் தான் நாஜ ஜெர்மனியில் இவருடைய செல்வங்கிறது மும்மடங்கு அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த தொழிற்சாலைகள்ல அவர் அதிகமான அளவுக்கு அடிமை தொழிலாளர்களை தான் பயன்படுத்தினார் நாஜி ஜெர்மனியில கைது செய்யப்பட்ட அடிமைகளா பயன்படுத்தப்பட்ட யூதர்களையும் போர்காலத்தில் போர்கைகளா பிடிபட்டவர்களையும் அடிமை தொழிலாளர்களா தன்னுடைய தொழிற்சாலைகள்ல அதிகமான அளவுக்கு குந்தர் பயன்படுத்தியிருந்தார் இவருடைய அப்பா தான் அது நடந்துச்சு இவர் காலத்துல அதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இவர் அப்பா உருவாக்குன அந்த சாம்ராஜ்யத்துல ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர்ஸா இவரும் அப்போ செயல்பட்டு இருந்தாரு இவருடைய நேரடி பார்வையிலேயே பல தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருந்தது அந்த தொழிற்சாலைகளில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்து போனாங்க இப்படி இவருடைய நேரடி பார்வையில் இயங்கின தொழிற்சாலைகளில் அடிமை தொழிலாளர்களாக வேலை பார்த்தவங்களுடைய சராசரி வாழ்நாள்ங்கிறது மூணு தான் இருந்திருக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அடிமை தொழிலாளர்களை நேரடியாக தங்களுடைய தொழிற்சாலைகளில் கொண்டன் ஃபேமிலி பயன்படுத்தி அது மூலமாக அதிக அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஹிட்லர் அவருடைய தலைமையின் கீழே இருந்த நாஜிக்களுடைய ஆட்சியில குந்தருக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்குங்கிறது இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய இரண்டாவது மனைவியான மக்தா ஹெர்பர்ட் கோண்டன் தன்னுடைய மூத்த மனைவிக்கு பிறந்த மகன் தன்னுடைய மூத்த மனைவி இறந்ததுக்கு மக்தா ஹெர்ஷல் அப்படிங்கிற பெண்மணியை இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு குந்தர் கோண்டன் ஹெரால்டு பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க இருவருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்துங்கிறத செஞ்சுக்கிட்டாங்க விவாகரத்தை செஞ்சுக்கிட்டாலும் நட்போட தான் அவங்களுடைய உறவுங்கிறது இருந்துச்சு மக்தா அதுக்கப்புறமா மிக முக்கியமான ஒருவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவர் யாருன்னா ஹிட்லருடைய வலதுகரமாக செயல்பட்ட கோயபல்ஸ் கோயபல்ஸுடைய நட்பு மக்தா மூலமாக கந்தருக்கு கிடைக்கும் கோயபல்ஸ் மூலமாக ஹிட்லருடைய ஆதரவு கந்தருக்கு அதிகமான அளவுக்கு கிடைக்கும் அதை முழுமையாக பயன்படுத்தி தன்னுடைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கிக்கிட்டவர் தான் கந்தர் காண்டாக்ட் இரண்டாம் உலக போர் சமயத்துல ஹிட்லரோட கைகோர்த்து தன்னுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தனியா கான்சென்ட்ரேஷன் கேம்ப்களையே நடத்தி போர்க்குற்றங்களை கந்தர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில் மூலமா பொது வெளிக்கு வந்துச்சு ஆனா அந்த சமயத்துல அதுலேயும் குறிப்பா இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் போர்க்குற்றங்கள் நடந்துச்சு அதை யாரெல்லாம் செஞ்சா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட கமிஷன்களில் கந்தர் மேலே எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னு அவருக்கு குறைவான தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா வெளிவந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது அது அப்போவே கிடைச்சிருந்தால் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு தண்டனைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த போர் சமயத்தில் ஈட்டப்பட்ட பெரும் செல்வத்தை முதலீடாக வச்சுதான் பிஎம்வியை ஹெர்பர்ட் வாங்கினார் அவர் வாங்கினதுக்கப்புறமா பிஎம்பி புது பொழிவோட பெரும் பாய்ச்சலுக்கு தயாராக ஆரம்பிச்சது அப்படி தயாராகி புது புது இன்ஜின்களோட புது புது கார்களை வடிவமைச்சு விற்பனைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சது குறிப்பாக சொல்லணும்னா பிஎம்பி செவன் ஹண்ட்ரட் பிஎம்பி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரியான மாடல்களை அறிமுகப்படுத்தி அது மூலமாக ஜெயித்து இழந்த இடத்த மறுபடியும் பிடிச்சாங்க பிஎம்பி அவங்களுடைய வெற்றி பயணங்கிறது எந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா அது வரைக்கும் போட்டியாளர்களாக இருந்த மற்ற பிராண்ட்களையும் சொந்தமாக வாங்கி அவங்களுடைய பிராண்டுக்கு கீழேயே கொண்டு வர அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது போக ஆரம்பிச்சிது அப்படி தான் ரோவர் பிராண்டுகளையும் ரோல்ஸ் ராய்ஸையும் தங்களுடைய பிராண்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க பிஎம்பி வேகமான கார்கள் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே வேகமான அளவுக்கான பைக்குகளையும் பிஎம்பி உருவாக்குறாங்க இன்றைக்கும் பிஎம்பி பைக்ஸுக்குன்னு தனி மார்க்கெட்டுங்கிறது மோட்டார் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நூறு வருஷத்துக்கு மேலே பாரம்பரியம் கொண்ட பிஎம்பியோடைய மிகப்பெரிய அடையாளமே அவங்களுடைய இவ்வளவு நீளமான வரலாறு தான் அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்த பிஎம்பி இன்னைக்கும் அவங்களுடைய பழைய கார்களுக்கான ஸ்பேர் பார்ட்களை தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பிஎம்பியுடைய பழைய விண்டேஜ் கார்களை வச்சிருக்கிறவங்க அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா இன்றைக்கும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை அவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க விண்டேஜ் காருக்கு ஸ்பேர் பார்ட் ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் இருக்கட்டும் நமக்கே வரப்போகிற ஃபெஸ்டிவல் சீசனில் ஏகப்பட்ட ஷாப்பிங்லாம் இருக்குது அந்த ஷாப்பிங்க்கு ஆகிற செலவில் ஓரளவுக்காவது கேஷ் பேக்காக நம்ம திரும்பி ஏர்ன் பண்ணுறதுக்கு கேஷ் கரோ ஆப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம கேஷ் கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் போகன் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸாக இமீடியட் கேஷ் பேக்காக ஏர்ன் பண்ணுங்கள் அதோட உங்களுக்கு பிடித்த பொருட்களை பிடித்த வெப்சைட்டில் ஷாப்பிங் பண்ணுங்கள் அதில் அதிகமான அளவுக்கு கேஷ்பேக்காக ஏர்ன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஓகே பிக்கி பஸ் பிஎம்ஏடைய ஃபேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைச்சிடுங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ எதுன்னு கேட்குறீங்களா பிஎம்பி அப்படி ரோட்டில் போச்சுன்னா கப்பல் போகிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கப்பல் போகிற மாதிரி என்ன கடலில் பிரம்மாண்டமான கப்பலை விட்ட ஒரு அரசனை பற்றியும் அவனுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே பை